ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏ டு இசட் ஆல்ஃபாபெட் கியூப் நேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கியூபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் பிளான் போட்டு நிறைய கியூபை கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். யூடியூப்பில் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் யாருமே போடல. அந்த கியூபில் வந்து ஆல்ஃபாபெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படி போட்டிருக்காங்க. அண்டு டனா ஒய்ஏ அப்படின்ற ஒரு சேனலில் வந்து கியூபர்ஸோட நேமை போட்டிருக்காங்க. இப்போ எஃப்ஆர் ஃபெலிக்ஸ், டி ஃபார் டைமண்ட், பி ஃபார் பேட்ரிக் ஃபோன்ஸ் அந்த மாதிரி சம்திங்கில் போட்டிருக்காங்க. கியூபை வச்சு இது வரைக்கும் யாருமே போடல. ஸோ நம்ம அந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இப்போ நம்ம இந்த ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து ஆப்பிள் கியூப். இது வந்து நார்மல் 3x3 ஷேப் மாடு தான். இது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது வந்து சும்மா ஒன்று ஒன்றா காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏ ஃபார் ஆப்பிள் கியூப். அடுத்து பி வந்து இதுக்கு வந்து நிறைய இருக்குது. பால் கியூப்னா ஃபஸ்ட்டு போடலான்னு யோசித்தேன். அது வந்து நார்மல் 3x3 மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பேரல் கியூப் இருந்துச்சு. ஸோ பேரல் கியூப். அடுத்து சிக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு எனக்கு. கேஸ் கியூப் இருந்துச்சு அண்டு கண்டெய்னர் கியூப் வந்து நான் வந்து சிக்கு போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து சாதா கியூப் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் ஒவ்வொரு கியூப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதை மாதிரி யோசிச்சு நான் வந்து இதை வந்து நான் செலக்ட் பண்ணேன். இதை வந்து கண்டெய்னர் கியூப். இது வந்து கியூபோட ஷேப் மார்க். நெக்ஸ்ட்டு வந்து டிக்கு வந்து டைனோ கியூப். இதுவும் கியூப் ஷேப் மாடு தான். இது வந்து ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபாபெட் இ. நான் வந்து அதுக்கு கியூப் என்ன கியூப் போடலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எர்த் மிரர் கியூப் கிடச்சிச்சு. ஆனால் நான் அதை வந்து வேறு லெட்டருக்காண்டி மாற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய என்ன கியூப் வாங்கலான்னு யோசித்தேன். 18x8 கியூப் வாங்கலான்னு ஒரு பிளான் வந்துச்சு. ஆனால் அது ரேட் அதிகம். அதுக்கப்புறம் தான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த கியூபை பார்த்தேன். எலிஃபன்ட் 2x2 கியூப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து YJ. ஸோ இதையே வாங்கிடலாம். 2000 something எதுக்கு 18x8 வாங்கணும்? எலிஃபண்ட் அது மாதிரி இதை வாங்கிட்டேன். இக்கு இக்கு வந்து எலிஃபண்ட் கியூப். நெக்ஸ்ட்டு வந்து எஃப்க்கு நான் என்ன கியூப் வாங்கினேன்னா ஈஸியான இதுதான், 5x5. அதுக்கப்புறம் ஜிக்கு வந்து கியர் கியூப். இது சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான பர்சஸ். நெக்ஸ்ட்டாக ஹைச்சுக்கு வந்து நான் ஹவுஸ் கியூப் வாங்கினேன். இது வந்து சூப்பரான கியூப். இதுவுமே 3x3 ஷேப் மாடு தான், சூப்பராக இருக்கும். இதோட அன்பாக்சிங் வீடியோலாம் சேனல்லே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐக்கு வந்து நான் வந்து ஐவி கியூப் வாங்கினேன். இதுவுமே கியூபோட ஷேப் மாடு தான். இன்னும் இதோட அன்பாக்சிங்கோடையெல்லாம் வரல, கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சல் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஜேக்கு வந்து நான் ரொம்ப யோசித்தேன் எந்த கியூப் போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஜெல்லி கியூப்னு ஒரு கியூப் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் வந்து ஜெல்லி கியூப்பை வந்து இதுக்கு போட்டிருக்கேன். இது சூப்பராக இருக்குது, இந்த கியூப்பை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டாக கே வந்து கிலோமிங்ஸ். இது வந்து 2x2 மெகாமிங்ஸ் அப்படி கூட சொல்லுவாங்க. இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சல் தான். நெக்ஸ்ட்டு எல் ஃபார் லெமன் கியூப். நெக்ஸ்ட்டாக எம்முக்கு வந்து மெகாமிங்ஸ். இது வந்து இதோட கியூப் நேமும் சொல்லாமல் மெகாமிங்ஸ் அப்படி மட்டும் இதை சொல்லிட்டேன். அடுத்ததாக எண்ணுக்கு வந்து ரொம்பவே யோசிச்சு எந்த கியூப் போடலாம் அப்படின்ட்டு. எனக்கு அந்தளவுக்கு கியூப் நேம் கிடைக்கல. நான் வந்து நான் மேக்னெட்டிக் கியூப் அப்படின்ட்டு ஒரு சாதா கியூப்பை வச்சு போடலாமனு யோசித்தேன். அதுவும் 3x3 வந்துடும். இந்த ஜெல்லி கியூப்லேயும் 3x3 வந்ததுனால அதை போடாமல் நான் வந்து இதை பசில் நம்பர் ஸ்லைடிங் பர்சில் வந்து இதை வந்து நான் ஃபீச்சர் பண்ணுறேன். என் ஃபார் நம்பர் ஸ்லைடிங் பர்சில். அண்டு நெக்ஸ்ட்டாக ஓக்கு வந்து நான் வந்து O2 கியூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் அதை வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த கியூப் வாங்கினேன். இதோட நேம் என்னென்னா 1x3x3 கோஸ்ட் கியூப். நெக்ஸ்ட்டு பி, இதுக்கு வந்து பைரோமார்ஃபிக்ஸ். இது வந்து 2x2 பிரமிங்ஸ் அப்படி கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டாக கியூக்கு வந்து நான் வந்து சிஇ கிளாக் எடுத்துருக்கிறேன். இது வந்து அதோட கம்பெனி நேமே போட்டுட்டேன், சிஇ கிளாக். நெக்ஸ்ட்டு ஆருக்கு வந்து நான் வந்து ரெடி கியூப் வாங்கலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் ரெடி கியூப் எங்கேயுமே கிடைக்கல. ரெடி பேரலாச்சும் வாங்கலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நம்ம ரெயின்போ பாலே வாங்கிடலாம், இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பசலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரெயின்போ பால் வாங்கிட்டேன். எஸ்ஸுக்கு வந்து நார்மல் கியூப். நெக்ஸ்ட்டு வந்து டீக்கு வந்து ட்விஸ்டி கியூப் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 2x2 மிரர் கியூப்பை போடலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி 2x2 மிரர் கியூப் போட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து யூக்கு தான் எனக்கு எந்த கியூப் போடலான்னு ஐடியாவே கிடைக்கல. மோயி யூனிகான் கியூப்னு இருக்குது, ஆனால் அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை. யூனிகான் கியூப் அப்படின்னு சொல்லி போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது வந்து கியூபிக்கல் வேறு மாதிரி வெப்சைட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வாங்குறது கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த இதையும் யோசித்தேன், யூனிக் கியூப்னு ஒன்று உண்டு ஸ்பீட் கியூப் ஷாப்பில், அதையாச்சும் வாங்கலாம்னு யோசிச்சேன். அதுவுமே ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ எர்த் மிரர் கியூப்பை வாங்கிட்டு இதை வந்து உலகம் அப்படின்ட்டு தமிழ் நேம் வச்சிட்டேன், உலகம் மிரர் கியூப் அப்படின்னு வச்சிட்டேன். பி வந்து வாக் டூயம்.
W வந்து விண்டுமில் கியூப், X வந்து X-Man Bell Pyramids, and Y க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. YJMGC இது வந்து 66 எடுத்துருக்குறேன். அண்டு ஃபைனலாக இசட்டுக்கு வந்து இது வந்து சிசு மினி 4x4, YJ சிசு தான் வரும். நம்ம வந்து அதோட நேமை மட்டும் எடுத்துக்கலாம், கம்பெனி நேம் விட்டாச்சு, சிசு மினி 4x4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சினா மேக் பண்ண வீடியோ, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதில் வந்து எந்த பதில் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம க்யூபர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.